ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பெனி மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் புக்கில் டாபிக் ஃபோர் ரியல் நம்பர்ஸ் இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இண்டீஜர்ஸ் கிவன் ஓகே நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்ல இருந்து ஒன் டூ த்ரீ அண்ட் ஸோ ஒன் ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா ஜீரோலருந்து 0, ஜோ ஒன் டூ தரீ அண்ட் ஸோ ஒன் ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ na இண்டீஜஸ் இசட்னா na இன்டிஜஸ் இன்டிஜஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஜீரோ ஓகே ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஸோ ஒன் இங்கே 1, ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ so on. ஒன் ஸோ ஆல் த value, வேல்யூ neg value நெகட்டிவ் வேல்யூ வித் ஜீரோ எல்லாமே இருந்துச்சுன்னா அது வந்து என்னது இன்டீஜர்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்க்குறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க FIND த்ரீ RATIONAL நம்பர்ஸ் பிட்வீன் செவன் பை ஃபோர் அண்ட் டூ பை ஃபைவ் ஸோ இதை வந்து செவன் பை ஃபோரை ஏன்னு எடுக்கணும் டூ பை B பின்னு எடுக்கணும் ஓகே ஸோ ஏ ஈக்குவல் டு செவன் பை ஃபோர் அண்ட் பி ஈக்குவல் டு என்னது வரும் டூ பை ஃபைவ் இப்போ so, 2 ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க நான் அது Q1, ஒன் க்யூ டூனு எடுக்கிறேன் ஸோ க்யூ ஒன்னுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒன் பை டூ B ஏ ப்ளஸ் பி ஓகே ஸோ ஒன் பை டூ B ஏ ப்ளஸ் பின்னா அந்த ரெண்டு வேல்யூவும் இங்கே ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் Q1 கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு ஏ என்னருக்கு இருக்குது செவன் பை ஃபோர் ப்ளஸ் இருக்குது டூ இப்போ இது வந்து ஒன் பை டூ எழுதிக்கிறேன் இது ரெண்டுமே ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் இல்லையா டெனாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபோர் ஃபைவ்ஸா டுவெண்ட்டி மேலே என்ன பண்ணணும்னா இப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் செவன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஃபோர்ஸா எயிட் இதை இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு ஒன் பை டூ இன்டு 35 ஃபைவ் ப்ளஸ் எயிட் என்ன வரும் ஃபார்ட்டி த்ரீ பை ட்வெண்ட்டி ஓகே ஸோ இப்போ இந்த ஒன் பை டூ 1 ஒன் 43, ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ டிவைடட் பை டூ இன்ட்டு ட்வெண்ட்டி என்ன வருது ஃபார்ட்டி ஸோ இந்த செவன் பை ஃபோருக்கும் டூ பை ஃபைவ்க்கும் இடையில உள்ள ஒரு ரேஷ்னல் நம்பர் எது ஃபார்ட்டி த்ரீ பை ஃபார்ட்டி ஸோ அடுத்து க்யூ கண்டுபிடிக்கிறேன் ஓகே க்யூ டூ கண்டுபிடிக்கும்போது இப்போ இது ரெண்டுக்கும் தான் இந்த நம்பர் இருக்கு இல்லையா அதாவது செவன் பை ஃபோருக்கும் டூ பை த்ரீக்கும் இடையில என்ன இருக்குது இந்த ஃபார்ட்டி த்ரீ பை ஃபார்ட்டிங்கிற நம்பர் வருது ஓகே ஸோ அடுத்த ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ளது கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கிறோம் வீட்டு வீணில் உள்ளது ஸோ நான் அந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறேன் ஸோ இதை ஏன்னு எடுக்கணும் இதை பின்னு எடுக்கணும் ஓகே ஸோ அப்போ என்ன வரும் ஒன் பை டூண்டு செவன் பை ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ பை ஃபார்ட்டி ஓகே இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்போ இதை ஈக்குவல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்கே ஃபார்ட்டி இருக்குது இந்த ஃபோரை டென்னாலும் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி வரும் அப்போ ஈக்குவல் டினாமினேட்டர் வந்துடும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே டென்னாலும் மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டர்லேயும் என்ன பண்ணணும் டென்னாலும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ செவன் இன்ட்டு டென் செவன்டி divided by 40 வரும் அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க இந்த 43 by 40 ஃபார்ட்டி அப்படியே எழுதிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டுலேயும் சேம் டினாமினேட்டர் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் சேம் denominator இருந்துச்சுன்னா அதே denominator எழுதிட்டு நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடலாம் செவன்டி ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ இப்போ ஆட் பண்ணி எழுதுங்க என்ன ஒரு 1 பை 2 இது ரெண்டு ஆட் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பை ஃபார்ட்டி வருதா ஸோ இப்போ ஒன் இன்ட்டு 113, அண்ட் 113, by ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டிவைடட் பை டூ ஃபார்ட்டி என்ன எயிட்டி ஓகே அப்போ அந்த டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் எதெல்லாம் வந்திருக்கு நமக்கு ஃபார்ட்டி by பை ஃபார்ட்டி அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் நெக்ஸ்ட் செகண்ட் சம் எக்ஸ்பிரஸ் செவன் பை எயிட் இந்த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் டெசிமல் ஃபார்ம் பை லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ செவனை எயிட்டால் டிவைட் பண்ணணும் லாங் டிவிஷன் மெத்தட் ஸோ இப்படி எழுதிட்டு செவனை இன்சைட் போடணும் இங்கே வெளியே என்ன போடணும் எயிட் போடணும் செவன் வந்து எயிட்டால டிவைட் ஆகாது ஏன்னா இது கிரேட்டர் நம்பர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஜீரோ போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இங்கே என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ எயிட் டேபிள் சொல்லுங்கள் நமக்கு என்ன வரும் சிக்ஸ் சாரி எயிட் எயிட்ஸா சிக்ஸ்டி ஃபோர் வருமா சிக்ஸ்டி ஃபோர் இதை இப்போ சப்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம் இப்போ என்ன வருது சிக்ஸு ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஜீரோனாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ சிக்ஸ்டி இருக்குது எயிட் டேபிள் என்ன வரும் செவன் எயிட்ஸா ஃபிஃப்டி 6, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு 4, அப்போ அடுத்து ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறேன் இப்போ 8 டேபிள் சொல்லுங்க 5 சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது ஜீரோ அப்போ இந்த செவன் பை எயிட்ட டிவைட் பண்ணால் என்ன வருது ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் தேர்டு சம் ரெப்ரஸன்ட் ரூட் ஆஃப் செவன் பாயிண்ட் டூ ஆன் நம்பர் லைன் நம்பர் லைன்லேயே இதை ரெப்ரஸன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரூட் வேல்யூ ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ எடுத்திருக்கேன் இங்கேருந்து ஏ டூ பி என்ன எடுத்திருக்கேன் செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் இந்த பியில இருந்து கரெக்டாக ஒன் சென்டிமீட்டர் எடுத்து என்ன குடிக்கணும் சிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் ஒன் சென்டிமீட்டர் ஓகே ஸோ திஸ் இஸ் சி ஓகேமா நாவ் இந்த ஏ மோர் தென் ஆஃப் எடுக்கிறோம் இதில் இருந்து எவ்வளோ எடுக்கும் மோர் தென் ஆஃப் பெர்பண்டிகுலர் பை செக்டர் ட்ரா பண்ணணும் ஸோ இந்த லைனில் ஒரு மோர் தென் ஆஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு தென் கீழே ஒரு ஆர்க்கு ஓகே அடுத்து அதே பாயிண்ட் இங்கே இருந்து அதே மெஷர்மெண்ட்டில் இந்த ஆர்க்கை கட் பண்ணுறோம் கீழே என்ன பண்ணுறோம் கட் பண்ணுறோம் ஓகே ஏல இருந்து ஆர்க் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க் இப்படி இருக்குது கீழே இருக்குது ஓகே ஸோ இதை வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பெர்பண்டிக்குலர் பைசெக்டா ஓகேவா ஸோ இது வந்து ஓ இது வந்து எதோட ஏசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த ஓல காம்பஸ் வச்சுட்டு சிக்கு ஏக்கு வைங்க ஏல வச்சுட்டு என்ன பண்ணுறோம் இங்கேருந்தே ஒரு செமி சர்க்கிள் அப்படியே ட்ரா பண்ணுறோம் ஓகே செமி சர்க்கிள் இது எங்கே வந்து மீட் பண்ணோம் சீல வந்து மீட் பண்ணோம் ஓகே கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் ஓகே ஸோ இப்போ இந்த பீல இருந்து கரெக்டாக பெர்பெண்டிகுலராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணுறோம் ஓகே இது வந்து D இந்த பாயிண்டையும் ஓயையும் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிடுங்க ஓகே ல வச்சிட்டு வச்சுட்டு இங்கே ல வைங்க இந்த ல வச்சுட்டு இங்கே இருந்து இப்படி ஒரு ஆர்க் வரைகிறோம் அது வந்து எங்கே வந்து மீட் பண்ணணும் இந்த லைனில் ஓகே So, இப்ப இந்த பாயிண்ட் வந்து E. Okay, so இந்த distance உன் So, இதுதான் என்னது root of 7.2. அப்பு இங்கே நிடுதிக்கலாம் root of 7.2. Okay. So, next group activity குடுத்திருக்காங்க. இதில் இன்ன குடுத்திருக்குனா, prove that root 3 is an irrational number. Root 3 என்ன number நினி prove பண்ணனும் irrational number நினி, ஓகே okay? ஃபர்ஸ்ட் ரூட் த்ரீயோட வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணிட்டா அதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் அதை இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே ரூட் த்ரீயோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தர்டில் ஃபைன் பண்ணணும் ஸோ த்ரீ எழுதிக்கோங்க த்ரீ எழுதிட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு நம்ம எத்தனை ஜீரோனாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் டூ டூ டிஜிட்டாக இப்படி எடுத்துக்கிடணும் ஓகே இப்படி போயிட்டே இருக்கும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க த்ரீயில் இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது ஒன் ஒன் இஸ் ஒன் வரும் டூ டூ சார் ஃபோர் வந்துடும் ஆனால் நமக்கு த்ரீ தான் இருக்குது ஸோ மேலேயும் ஒன் போடணும் இங்கே ஒன் சேம் நம்பர் தான் போடணும் ஒன் ஒன்னு ஒன்னுன்னு எழுதிக்கோங்க இப்போ இதை என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணி கீழே எழுதணும் டூ ஓகே நெக்ஸ்ட்டு பிரிங் த நெக்ஸ்ட்டு டூ டேம்ஸ் அப்போ எது வருது ஜீரோ ஜீரோ டூ ஹண்ட்ரட் இருக்குது இப்போ இந்த மேலே எழுதியிருக்க ஒன் இருக்கு இல்லையா அதை டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் எப்போவுமே டூவால் தான் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒன் இன்ட்டு டூ என்ன வந்துடும் டூ வந்துடும் இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே சேம் நம்பர் இங்க போடணும் அங்க எழுதுற நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா நியரஸ்ட் டூ ஹண்ட்ரட் வரணும் போடுறேன் போடுறேன் செவன் என்ன அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன வரும் அப்படின்னா ஒன் எயிட்டி நைன் வருது ஓகே ஒன் எயிட்டி நைன் இப்போ இந்த செவனையும் டுவெண்ட்டி செவனையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள் என்ன வரும் லெவன் வரும் அப்போ அடுத்த ரெண்டு ஜீரோவை கீழே எழுதுகிறோம் இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்குது ஓகே இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த ஒன் செவன் இருக்குல்லாம் செவன்டீன் இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் இப்போ என்ன வரும் தேர்ட்டி ஃபோர் வரும் ஓகே இப்போ அடுத்து என்ன டிஜிட் இங்கே போடுறோமோ அதே சேம் டிஜிட் போடணும் அதையும் இந்த நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுமோ நியரஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரணும் ஓகே ஸோ நான் அங்கே என்ன போடுறேன்னா த்ரீ போடுறேன் இங்கேயும் த்ரீ இப்போ த்ரீ இன்டு த்ரீ ஃபார்ட் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ என்ன வருது அப்படின்னா தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஒன் வரும் அடுத்து ரெண்டு ஜீரோவை எடுத்துக்கிறோம் ஓகே அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த மேலே உள்ள நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் அப்போ டூ இன்ட்டு ஒன் செவன் த்ரீ ஒன் செவன்ட்டி த்ரீ என்ன வந்துடும் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் ஓகே ஸோ அடுத்து என்ன டிஜிட் போடுறோமோ அதே சேம் டிஜிட் இங்கே போடணும் நான் டூ போடுறேன் இங்கேயும் டூ போடுறேன் ஸோ இந்த டூவையும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூவை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் வருது ஓகே இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும் அடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒன் செவன் சிக்ஸ் வருது அடுத்து ஜீரோவை எடுக்கிறோம் ஓகே இப்போ அடுத்து இந்த நம்பரை டூவால மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறேன் அப்போ என்ன வருதுன்னா த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஓகே த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எதை இந்த ஒன் செவன் த்ரீ டூ இருக்குலாம் மேலே இந்த ஒன் செவன் த்ரீ டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதுகிறேன் இப்போ இங்கே போடுற அதே சேம் நம்பர் இங்கே போடணும் பட் நீங்கள் ஒன் போட்டு பாருங்கள் இங்கே ஒன் போட்டாலும் நமக்கு என்ன வருது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துடுது பட் நமக்கு ஒன்லி செவன்டீன் தௌசண்ட் தான் இருக்குது அப்போ அடுத்த ரெண்டு ஜீரோவை கீழே எடுத்துருக்கணும் அந்த ஜீரோ எடுத்தனால மேலே என்ன போட்டுக்கணும் ஒரு ஜீரோ இங்கே சைட்லேயும் என்ன போடணும் ஒரு ஜீரோ ஓகே இப்போ அடுத்து எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபைவ் போடலாம் ஓகே ஃபைவ் போட்டிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னா ஒன் செவன் த்ரீ டூ

நான் டெர்மினேட்டிங் டெர்மினேட்டிங்னா என்னென்னா ஒரு சம் டிஜிட்டோடு அது முடிஞ்சிடும் அது டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங்னா இப்படி போயிட்டே இருக்கும் நோ எண்டு ஓகே இப்படி போயிட்டுருக்கு அப்போ இது வந்து என்னது நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரெக்யூரிங்னா சேம் நம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில நம்பர்ஸ் மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கும் ரிப்பீட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது ட என்னது ரெக்யூவரிங் நான் ரெக்யூரிங்னா எந்த சேம் டிஜிட்டும் அப்படி ரிப்பீட் ஆகாது சப்போஸ் இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இருக்குது அடுத்து சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இப்படி ஒரே சேம் டிஜிட் இப்படி ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா இதை எப்படி சொல்லுவோம் ரெக்வரிங் ஓகே ஆனால் நமக்கு அப்படி எதுவுமே வராதுங்க ஸோ இது வந்து என்னது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வரிங் தேர் ஃபோர் இட் இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர் இது என்ன நம்பர் இர்ரேஷ்னல் நம்பர் ஓகே நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் செவன் பை ஃபோர் அண்ட் டூ பை த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர் நான் எப்படி எடுக்கிறேன் க்யூ ஒன்னுன்னு எடுக்கிறேன் அதுக்கு ஃபார்முலா என்ன ஒன் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதான் ஃபார்ம்லா ரேஷ்னல் நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு இது ஏ இது பி ஓகே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒன் பை டூ இன்ட்டு செவன் பை ஃபோர் ப்ளஸ் டூ பை த்ரீ இருக்குது So, 1 பை டூ இன்டு இப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது ஸோ என்ன பண்ணணும் ரெண்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 4, த்ரீ சார் டுவெல் மேலே எப்படி எழுதணும் நியூமரேட்டர் இப்படி cross multiply பண்ணி எழுதணும் 7, த்ரீ சார் 21. அடுத்து ப்ளஸ் டூ ஃபோர் சார் எயிட் ஓகே ஸோ ஒன் பை டூ இந்து, 21 ஒன் 8 என்ன வரும் 29 நைன் பை இருக்கு. இருக்குது இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் 29, டுவெண்ட்டி நைன் டிவைடட் பை டூ இன்ட்டு என்னது 24 ஃபோர் அப்போ இது வரும் ஒரு ரேஷனல் நம்பர் ஓகே ஸோ அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதாவது செவன் பை ஃபோருக்கும் டூ பை த்ரீக்கும் இடையில என்ன வருது 29 by பை வருது ஓகே இப்போ அடுத்த ரேஷ்னல் நம்பர் நான் Q2 டூன்னு எடுக்கிறேன் அது எப்படி எடுக்கணும்னா இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ளது அல்லது இந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் உள்ளது ஓகே நான் இது ரெண்டும் ஏபின்னு எடுத்துக்கிறேன் அப்போ என்ன வரும் ஒன் பை டூ செவன் பை ப்ளஸ் b என்ன 29 நைன் பை ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் பட்டு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் தான் இருக்குது ஆனால் நம்ம இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணலாம் டினாமினேட்டரை இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது இந்த ஃபோரை வந்து சிக்ஸாலு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 24 ஃபோர் வந்துடும் डि, डि, 4, ஓகே சிக்ஸ் ஃபோர்ஸை டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூமரேட்டரையும் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டரையும் சிக்ஸாலும் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து இதை எழுதிடலாம் டுவெண்ட்டி நைன் பை ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே அடுத்து ஒன் பை டூ டூஇண்டு செவன் சிக்ஸா ஃபார்ட்டி டூ ஃபோர் சிக்ஸா டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் பை டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பாருங்கள் ரெண்டும் சேம் டினாமினேட்டர் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் அதே டினாமினேட்டரை போட்டுட்டு மேலே அப்படியே ஆட் பண்ணிடணும் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி நைன்

ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும் எப்படி பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து இதை ஆட் பண்ணணும் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் அப்போ என்ன வரும் இது ரெண்டே ஆட் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை செவன் இருக்குது ஸோ தேர்ட்டி சிக்ஸை ஏதாவது டிவைட் பண்ணுறோம் செவன் லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுறேன் தேர்ட்டி சிக்ஸ் இதை எதாவது டிவைட் பண்ணுறோம் செவன் என்ன வரும் இங்கே ஃபைவ் செவன்ஸாக தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் என்ன இருக்குது ஒன் அடுத்து ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறேன் அப்போ இங்கே என்ன போடணும் பாயிண்ட் ஓகே அடுத்து ஒன் இஸ் செவன் ரிமைனிங் என்ன இருக்குது த்ரீ அப்போ அடுத்து ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர் செவன்ஸாக ட்வெண்ட்டி எயிட் ரிமைனிங் எண்ணெய் இருக்குது டூ ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு டூ செவன்ஸாக ஃபோர்ட்டீன் ரிமைனிங் எண்ணெய் இருக்குது சிக்ஸு ஜீரோ அடுத்து சிக்ஸ்டி வந்துட்டு ஸோ அடுத்து என்ன போடலாம் 8, 7, ஃபிஃப்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் என்ன வருது 4 வருது 40 வருது அப்போ என்ன வரும் 5, 7, தேர்ட்டி சாரி ஃபைவ் செவன்ஸாக தேர்ட்டி ஃபைவ் வருது ரிமைனிங் 5. இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா டூ டுவெண்ட்டி டூ பை செவனை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது 5.14285 பாயிண்ட் ஒன் ஃபோர் அண்ட் சோ ஒன் இப்படி போயிட்டே இருக்கு ஓகே நெக்ஸ்டு தேர்ட் சம் எக்ஸ்பிரஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பார் இந்த ஃபார்ம் ஆஃப் பி பை க்யூ பி பை என்னது ரேஷ்னல் நம்பர் ஃபார்ம் ஓகே ஸோ வந்து இதை வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர் பி பை கியூ ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மேலே பார் கொடுத்துருக்காங்க அந்த பார் கொடுத்துருந்தேன்னா அந்த ரம் நம்பர் என்ன ஆகுதுன்னு அர்த்தம் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ நான் இதை எக்ஸுன்னு எடுக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஓகே இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுக்கிறேன் இப்போ இதில் எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது டூ டிஜிட் இல்லையா ஸோ டூ டிஜிட் ரிப்பீட் ஆகுறதுனால இந்த ஈக்குவேஷனை ஹண்ட்ரடாலும் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பை ஹண்ட்ரடு சப்போஸ் ஒன் டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தேன்னா டென்னாலும் மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா தௌசண்ட் ஆலும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே இப்போ இதை டென்னாலும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ டென் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் சாரி ஹண்ட்ரடாலும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஹண்ட்ரண்ட் ஹண்ட்ரடின்ண்டு எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் ஈக்குவல் டு இதில் ஹண்ட்ரடாலும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அந்த பாயிண்ட் வந்து இங்கே டூ ஜீரோ இருக்கிறனால டூ டிஜிட் தள்ளி இங்கே வரும் அப்போ என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் 45 ஃபைவ் அண்ட் so on இப்படி போயிட்டுருக்கோம் இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனு சப்ராக்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன் எக்ஸ் ஈக்குவல்டி என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அண்ட் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறேன் ஹண்ட்ரட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன வரும் நைன்டி நைன் எக்ஸ் இப்போ இதில் இருந்து சப்ராக்ட் பண்ணால் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ இங்கேயும் ஜீரோ 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 0 ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் வரும் இங்கே ஃபைவ் மைனஸ் ஜீரோ என்ன இருக்குது ஃபைவ் இருக்கு இங்கே என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஃபோர் ஃபைவ் இருக்குது ஸோ என்ன வரும் 99. நைன் இதுதான் என்னது பி பை க்யூ ஃபார்ம் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் ஐடென்டிஃபை ரூட் செவன்டி டூ அஸ் ரேஷ்னல் நம்பர் ஆர் இர்ரேஷ்னல் நம்பர்னு கேட்டிருக்காங்க இது வந்து ரூட் செவன்டி டூ ரேஷ்னலாக இர்ரேஷ்னலாக அப்படின்னு ஸோ இந்த ரூட் செவன்டி டூ எப்படி எழுதலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரைஸ் பண்ணுங்கள் செவன்டி டூவை ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம் டூ டேபிளில் கொடுத்தா என்ன வருது த்ரீ டூஸாக சிக்ஸ் வரும் ரிமைனிங் ஒன் டுவெல் சிக்ஸ் வந்துடும் அடுத்து சிக்ஸ் டேபிளில் கொடுத்தா சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் அப்போ இதில் என்ன வருதுன்னா டூ இண்டு சிக்ஸ் இண்டு சிக்ஸ் வருது இப்போ ரூட்டுக்குள்ளாடி சேம் நம்பர் டூ டைம்ஸ் இருந்தனா ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கும்போது ஒன் டைமாக எடுக்கணும் ஓகே ஸோ சிக்ஸ்னு எடுக்கிறோம் சிக்ஸு அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது ரூட் டூ அப்போ ரூட்ல வந்துட்டாலே இதை வந்து இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது இது வந்து கண்டிப்பாக என்ன நம்பர் தான் இஷனல் நம்பர் ஓகே an நம்பர் NUMBER நம்பர்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து குரூப் ஆக்டிவிட்டியில் வந்து ரூட் த்ரீயோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த ரூட் த்ரீயோட ஓட வேல்யூ என்ன வந்துருக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஜீரோ ஃபைவ் அண்ட் சோ ஒன் இப்படி போயிட்டே இருக்குது ஓகே ஸோ இது வந்து ஒரு இரேஷனல் நம்பர்னு சொன்னோம் இப்போ நமக்கு என்ன வேணும் ரூட் த்ரீ ப்ளஸ் டூனு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரூட் த்ரீ வேலியூக்கு கூட எதை ஆட் பண்ணுறோம் டூ ஆட் பண்ணுறோம் இப்படி போயிட்டே இருக்குது ப்ளஸ் டூ டூ ஆட் பண்ணால் எதில் ஆட் பண்ணணும் இங்கே தான் ஆட் பண்ணணும் ஓகே ஸோ டூ ஆட் பண்ணால் என்ன வரும் 2.73205 and so on. டூ ஜீரோ ஃபைவ் அண்ட் number இதுவும் என்ன தான் okay நம்பர் தான் ஓகே ஸோ இது வந்து என்ன நம்பர் அப்போ irrational number ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you